இயேசுவின் திரு இருதய வணக்க மாதம் ஜூன் மாதம் 18 நாளுக்கான சிந்தனை. இயேசுவின் திரு இருதயம் கிறிஸ்துவிண்டத்தில் விளங்க வேண்டிய திடத்துக்கு மாதிரிகை. இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்த குணமும் உள்ள இயேசுவை இறைவனுடைய செம்மறி என்று புனித திருமுழுக்கு யோவான் அழைக்கிறார். ஆனால் விவிலியத்தின் வேறொரு இடத்தில் அவரை யூதாவின் சிங்கம் என்று சொல்லியிருக்கிறதை வாசிக்கிறோம். பிதாவினால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அலுவலை எவ்வளவு விடாமுயற்சியோடும் தைரியத்தோடும் நிறைவேற்றினார் என்று நமக்கு தெரியும். நமது விரோதிகளால் விளைந்த இடையூறுகளில் நடுவில் தமது பிதாவின் புகழ்ச்சியையும் அன்பையும் தமது ஆத்தும மீட்பையும் முன்னிட்டு உழைத்து பாடுபட்டு மறித்து இறைப்பணியில் பிரமாணிக்கமாய் இருந்தார். அருட்சாதனங்கள் வழியாய் விசேஷமாய் உறுதி பூசுதல் வழியாய் இயேசுவின் திரு இருதயமானது ஞான தைரியத்தை நமது ஆத்துமத்தில் ஏற்படுத்தி உலகம் பசாசு சரீரம் என்கிற மூன்று எதிரிகளோடு நாம் எதிர்த்து போராடவும் நம்முடைய ஆசை பற்றுதல்களை ஜெயித்து கிறிஸ்தவனுக்குரிய புண்ணியங்களை கடைபிடித்து நமது ஆத்துமத்தையும் இன்னும் அநேகருடைய ஆத்துமங்களை மீட்கவும் பண்ணுகிறது. சம்சோனிடத்தில் விளங்கின உடல் பலம் கிறிஸ்தவர்களுடைய ஞானத்திடனுக்கு சாயலாயிருக்கிறது. கடவுள் இம்மனிதனுக்கு மிக அதிகமான வலுவை கொடுத்ததாக விவிலியத்தில் வாசிக்கிறோம். இவர் சிங்கங்களை கொன்றதாகவும் பகைவர்கள் தன் கை கால்களை கட்ட பயன்படுத்திய பெரிய வடங்களை நூலை போல் அறுத்து எறிந்ததாகவும் உபயோகமில்லாத சாதனங்களால் தன் விரோதிகளின் அநேகரை கொன்றதாகவும் தேவாலயத்தின் பலமான பெரும் தூண்களை அசைத்து பிடுங்கினால் அந்த கட்டிடம் கீழே விழுந்து விரோதி மாண்டு போனதாகவும் நாம் அறிகிறோம். இதே விதமாய் நாம் நமது ஆத்ம விரோதிகளை வென்று பசாசின் தந்திர சோதனைகளையும் உலக துர்மாதிரிகைகளையும் திருச்சபை விரோதிகளின் தொந்தரவுகளையும் எதிர்த்து நின்று ஜெயித்து வேத சாட்சிகள் புனிதர்களுடைய மாதிரிகைகளை தாராள குணத்தோடு பின்பற்ற இயேசுவின் திரு இருதய அருட்கொடைக்கு நம்மை ஏற்றவர்களாக செய்யும் புதுநன்மை வாங்கின அந்த பாக்கியமான நாளிலே நமது திருமுழுக்கு வார்த்தை பாட்டை புதுப்பித்து உறுதிப்படுத்தினோம். உலகம் பசாசை விட்டுவிட்டோம் என்று யாவரும் அரிய வார்த்தை பாடு கொடுத்தோம். கிறிஸ்தவர்கள் எல்லோரும் இந்த வார்த்தை பாட்டின்படி உலகத்தை துறந்து துறவர அந்தஸ்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று நாம் சொல்லவில்லை. ஆனால் சகலரும் உலகம் படிப்பிக்கிற தப்பான போதகங்களையும் தீய அலுவல்களையும் விளக்கி தங்கள் ஆசாபாசங்களை ஜெயித்து தங்களுடையவும் தங்கள் குடும்பத்தாருடையவும் ஆத்ம மீட்பை தேடி கிறிஸ்தவனுக்குரிய கடமைகளை எல்லாம் நிறைவேற்றி திவ்ய மாதிரிகையாகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்வையும் புண்ணியங்களையும் தங்களிடத்தில் பிறப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். இந்த கடமையை நிறைவேற்ற புனிதர்கள் கையாண்ட வழிகளை நாமும் பின்பற்றினால் ஒழிய மற்றபடி நம்மால் இயலாது. அந்த வழிகள் எவை? முதலாவது ஜபம். ஜபத்தால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஜபமானது நமது ஆத்துமத்தை மேலே எழுப்பி சகல கொடைகளுக்கும் ஆசிர்வாதங்களுக்கும் ஊற்றாகிய இயேசுவின் திரு இருதயத்தோடு நம்மை ஐக்கியப்படுத்துகிறது. அந்த புனித நீரால் நாம் தேறுதலடைந்து இறைப்பணியில் உத்தமர்களாய் தாராள குணத்தோடு நடந்து சாத்தானுடைய தந்திர சோதனைகளையெல்லாம் வென்று ஜெயங்கொள்வோம். சோதனை வேளையில் நமது ஆத்துமத்தை இயேசுவின் திரு இருதயத்தின் பக்கமாய் எழுப்பி அப்போஸ்தலரோடு சீடர்கள் அவரிடம் வந்து ஆண்டவரே காப்பாற்றும் சாகப்போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் என்றும், அல்லது ஒலோபென்ஸ் என்பவனுடைய தலையை வெட்டுமுன் யூதித் என்பவன் அவனது படுக்கையை அணுகி அவனுடைய தலைமுடியை பிடித்து கொண்டு இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே எனக்கு இன்று வலிமை அளித்தருளும் என்று கேட்டது போல் நாமும் கேட்போமாக. இரண்டாவது, அடிக்கடி தேவ நற்கருணை உட்கொள்ளுதல். உணவானது எப்படி உடலின் உயிரை காப்பாற்றுகின்றது? கடைசி யுத்தத்தில் ஆத்துமத்திற்கு திடன் உண்டாகும்படியாய் சாகப்போகிற கிறிஸ்தவர்களுக்கு தேவ நற்கருணை கொடுக்க திருச்சபையானது படிப்பிக்கிறது. திருச்சபையின் துவக்கத்தில் கிறிஸ்தவர்கள் நாள்தோறும் தேவ நற்கருணை வாங்குவது வழக்கம். அதனால் ஞான சுறுசுறுப்பும் உத்தமமும் உள்ள வாழ்வு வாழ்ந்தார்கள். வேத கலாபனை காலத்தில் வேத சாட்சிகள் அடைபட்டிருந்த சிறை கூட்டத்திற்கு இரகசியமாய் தேவ நற்கருணை கொண்டு போய் கொடுக்கப்படும். புனிதர்கள் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாலும் இரத்தத்தாலும் உறுதியடைந்து தங்கள் உறவினர்களுடைய கண்ணீரையும் கொடுங்கோலருடைய கொடுமையையும் கவனியாமல் புனிதர்கள் முடிபெறும் இடத்துக்கு மகிழ்ச்சியாக சென்றனர். இக்காலத்திலே குருக்களும் வேத போதகர்களும்
அருட்சகோதரிகளும் தங்கள் சுய நாட்டையும் உறவினர்களையும் விட்டு அயல் நாட்டுக்கு போய் ஆத்தும மீட்புக்காக உழைக்கிறதை காண்கிறோம். இன்னும் கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஞான சுறுசுறுப்பும் ஆத்தும மீட்பில் ஆவலமுள்ள பலர் தங்கள் சகோதரர்களுடைய ஆத்தும மீட்புக்காக புண்ணிய பயிற்சியிலும் வாழ்நாளை நற்செயல்களிலும் செலவழிக்கிறார்கள். மனிதர்களும் வானதூதர்களும் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் இவ்வளவு ஞான தைரியத்தை காண்பிக்கிறதற்கு காரணம் தங்கள் ஆத்துமத்தில் அவர்கள் உட்கொள்ளும் தேவ நற்கருணையில் உள்ள இயேசுவின் திரு இருதயம்தான். இயேசு கிறிஸ்துவை ஆத்துமங்களின் விதை வெற்றியை அறுப்பாய் என்று ஒரு மேதகு ஆயருடைய வாக்கியம் இதற்கு சரியாய் ஒத்திருக்கும். ஆதலால் சுறுசுறுப்பும் ஞான ஆவலும் உள்ள கிறிஸ்தவர்களாய் நடக்க ஆசை இருந்தால் தக்க ஆயத்தத்தோடும் பக்தியோடும் அடிக்கடி தேவ நற்கருணை உட்கொள்ளுங்கள். ஆதலால் சகல மனிதர்களும் தாய் தகப்பன் சகோதரன் சகோதரிகள் ஆண் பெண் அனைவரும் கிறிஸ்தவர்களை திடனுக்கு தேவ அன்புக்கும் ஊற்றாகிய தேவ நற்கருணை அடிக்கடி அண்டி போக வேண்டும். வரலாறு. இயேசு சபை குருவானவராகிய லெலு என்பவர் இயேசுவின் திரு இருதயத்தின் பேரில் வெகு பக்தியுள்ளவராயிருந்தார். முதிர்ந்த வயதினாலும் நோயின் கஷ்டத்தாலும் தளர்ந்து போனதால் கையில் கோலூன்றி நடப்பார். ஒரு நாள் தம் முன்னால் நடந்து சென்ற ஒரு வாலிப துறவியை நோக்கி, சகோதரரே, இந்த கோலை பாரும், நான் நடக்க இது உதவி செய்கிறது. நாம் மோட்சத்துக்கு போக நமக்கு உதவி செய்ய ஓர் கோல் அவசியம். இயேசுவின் திரு இருதயமே அந்த கோல். அத்திரு இருதயத்தின் மேல் சாய்ந்து அதோடு ஒன்றி திருப்போமாக. அதன் அருட்கொடையின் உதவியால் நம்முடைய ஆத்துமத்தையும் நமது சகோதரர்களின் ஆத்துமங்களையும் மீட்போம் என்பது நிச்சயம். ஆர்ஸ் பட்டணத்து பரிசுத்த குருவாகிய புனித வியாணி என்னும் குறைதாஸ் என்பவர், இயேசுவே, எவ்வளவு அன்பு நிறைந்த இருதயத்தை நீர் எங்களுக்கு காட்டுகிறீர். சகலரும் இந்த திரு இருதயத்தில் உட்சென்று என்னென்றைக்கும் அங்கே வாழ்வுமாக என்று மிக உருக்கமான அன்போடு சொல்வது வழக்கம். இவ்வுலகத்தில் இயேசுவின் திரு இருதயத்தை அன்பு செய்யாமல் வேறெதை அன்பு செய்வோம்? இவ்வளவு நன்மையும் அன்புக்குரியதுமான திரு இருதயத்தை அன்பு செய்யாமல் இருப்பது எப்படி? சிந்தனை. நாம் நிர்பாகியத்தின் பாதாளத்தில் இருப்பதாக அறிந்தால் இரக்கத்தால் வழிந்தோடுகிறது. ஆராதனைக்குரிய இருதயத்தின் இடமாய் ஆறுதலை தேடுவோமாக. பயத்தின் பாதாளத்தில் நாம் இருப்பதை கண்டால் நம்பிக்கையோடு திரு இருதயத்தை அண்டி போவோமாக. அங்கே பயமானது அன்பினால் வெல்லப்படும். யாதொன்றும் உன்னை கலங்க செய்யாதிருக்கட்டும். உன் குற்றங்களை பற்றி முதலாய் நீ உன் மன அமைதியை இழந்து போகக்கூடாது. உன் குற்றங்களின் நிமித்தம் உன்னை தாழ்த்திக்கொள். அமைதியோடு அக்குற்றங்களை திருத்திக்கொள். அதையறியப்படாதே. சிலுவையை அனுபவிக்க இவ்வுலக வாழ்வும் மகிழ்ச்சியும் அனுபவிக்க மறு உலக வாழ்வும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜபம். இயேசுவின் இனிய திரு இருதயமே, நான் உம்மை அதிகம் அதிகமாய் அன்பு செய்ய செய்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதய ஜபமாலை. கிறிஸ்துவின் திரு ஆத்துமமே என்னை தூய்மையாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிரப்பியருளும். கிறிஸ்துவின் திருவிழா தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்தும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும். பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உம் புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு கற்பித்தருளும். ஆமீன். முதலாவது பத்து மணியில் பிற சமயத்தினரால் பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். 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 இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும்.
மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சண்யமாயிரும். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உம் இதயம் போல் ஆக்கியருளும். 2:10 மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சண்யமாயிரும். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உம் இதயம் போல் ஆக்கியருளும். 3:10 நாம் அனைவரும் கட்டி கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சண்யமாயிரும். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உம் இதயம் போல் ஆக்கியருளும். 4:10 மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சண்யமாயிரும். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உம் இதயம் போல் ஆக்கியருளும். 5:10 எல்லோரும் திரு இருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்பு கொடுப்போமாக. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சண்யமாயிரும். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உம் இதயம் போல் ஆக்கியருளும். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஜென்ம பாவமெல்லாமல் உற்பவித்த புனித மரியாயின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயம் எங்கும் போற்றப்படுவதாக. திரு இருதயத்தின் அன்பரான புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமே உமது ராஜ்யம் வருக, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எனது ஜபம் தபம் அனுதின அலுவல் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன்.
எனது கடைசி மூச்சு வரை உம்மை நேசிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும். ஆமீன். திருஇருதய நவநாள் ஜபம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவே, தேவரீருடைய இருதயத்திலிருந்து உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், இப்பொழுது நமக்கு வேண்டிய மன்றாட்டை மௌனமாக கூறவும். சகல நன்மைத்தனங்களுக்கும் பேறுபலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரீருடைய திரு இருதயத்தினின்று அல்லாமல் வேறு யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன். தயால சம்பன்ன ஐஸ்வர்யங்களெல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தில் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன். தாமே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன். ஆகையால் என் நேச இயேசுவின் திருஇருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்ப துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருளுவீர் என்று நம்பியிருக்கிறேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுவதும் அபாத்திரவான்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கியருளும். என் நிர்பாகியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இறங்காமல் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலம் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுவதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிருத முயற்சியை கிருபையாய் கையேற்றுக்கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிற ஜபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களிலுள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பாற செய்தருளும். தவறி எங்களில் எவரேனும் உமது திரு இருதயத்தை நோக செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் அன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அநாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயை புரியும்.
ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளர செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன். திரு இருதயம் அன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் பிதாவின் சுதனாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. பரிசுத்த கன்னித்தாயின் உதரத்தில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தேவ வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. அளவற்ற மகத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. இறைவனுடைய அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. அதி உன்னத ஆண்டவரின் உறைவிடமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. இறைவனின் இல்லமும் விண்ணக வாசலுமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. அன்பு தீ சுவாலி தெரியும் சூளையான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. நீதியும் சிநேகமும் தங்கியிருக்கும் இல்லிடமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. சகல புண்ணியங்களும் முழுமையாக நிறைய பெற்ற இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. எல்லா ஆராதனை புகழ்ச்சிக்கும் முற்றுமுறிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. இருதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மைய இடமுமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. ஞானமும் அறிவும் நிறைந்த முழு நிறை செல்வமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. இறை தன்மை முழுமையாய் தங்கி வாழும் இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. உமது பிதாவுக்கு உகந்த பிரிய நேசமுள்ள இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. உம்மில் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் போற்றி மகிழ செய்யும் இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. நித்திய சகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. உம்மை மன்றாடி வேண்டும் அனைவருக்கும் நிறைவை அளிக்கும் தாராளமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. வாழ்வுக்கும் புனித நிலைக்கும் ஊற்றான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. எங்கள் பாவங்களின் மன்னிப்பு கேற்ற பரிகாரமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. நிந்தை அவமானங்களால் நிறைந்து மிகுந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. எங்கள் பாவ செயல்களால் வேதனையுற்று வருந்தின இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. மரணம் வரையும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி.
சர்வ ஆறுதல் அனைத்தின் ஊற்றாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. எங்கள் உயிரும் உயிர்ப்புமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. எங்கள் சமாதானமும் ஒற்றுமையின் இணைப்புமாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. பாவங்களுக்கு பலியான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிறவர்களுடைய மீட்பரான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. எல்லா புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவு செய்து மீட்டருளும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயம் உமது இருதயத்துக்கு ஒத்திருக்க செய்தருளும். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமது அன்பு திருமகன் இருதயத்தையும் அவர் பாவிகளுக்காக உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் வணக்க புகழ்ச்சிகளையும் தயை கூர்ந்து கண்ணோக்கியருளும். உமது இரக்கத்தை மன்றாடுகிறவர்களுக்கு நீர் இறங்கி மன்னிப்பளித்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.